هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله، أما بعد، قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. قال النبي عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليها، كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த படைப்புகள் ஆக சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாகிய நம்மளை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் என்னெல்லாம் படைத்தானோ அத்துணை படைப்பையும் அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டிதான் படைத்திருக்கிறார். அது சுவர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி. மலாய்க்கத்து மாறுகளுக்கு சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. மிருகங்களுக்கும் தான், பறவைகளுக்கும் தான், மீனங்களுக்கும் தான். ஆக உலகத்தில் எப்படி சுவர்க்கம் நரகம் அல்லாஹ் மனிதர்களுக்கோ, அதே போல உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் மனிதனுக்குத்தான் படைத்திருக்கிறான். அது சின்ன சிறிய பொருளாக இருக்கலாம், பெண்ணும் பெரிய பொருளாக இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க உப்பு, சாதாரணமாக நம்ம வீட்டில் உப்பு இருக்கு, தண்ணியில் போட்டால் கரைஞ்சி போயிடும். ஆனால் அது உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது, சாதாரணமான உப்பு தான். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குவான். அந்த உப்பை கூட பாருங்க, மனிதனுக்கு தான் நல்லா படைச்சிருக்கான். உலகத்துல வேற எந்த மிருகமும் உப்பு போட்டு சாப்பிடுறது இல்லை. சிங்கம் வேட்டையாடுது, சும்மா பச்சை அரைச்சிருக்கு. நம்ம வீட்டுல பூனை இருக்கு, எலிய குளிக்குது இல்லையா, எலிய தின்னுது. நம்ம வீட்டுல எலி இருக்கு என்று தெரிஞ்ச பூனைக்கு உப்பு இருக்குன்னு தெரியாதா? அப்படியெல்லாம் படைக்கல. உப்பு மாத்திரமல்ல, மஞ்சள் இருக்கு, மிளகா இருக்கு, வெங்காயம் இருக்கு, பச்சை கொச்சிக்காய் இருக்கு, எண்ணெய் இருக்கு, நெருப்பு இருக்கு. யாருக்கு? மனுஷனுக்கு தான். சமைச்சு சாப்பிடுறது யார்? மனுஷன் தானே. சமைச்சு சாப்பிடுறது மனுஷன் தான். சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் மனுஷனுக்கு தான். அல்லாஹ் என்னெல்லாம் படைத்தானோ அதெல்லாம் மனிதனுக்கு, அது என்னெல்லாம் வெளியாக்குதோ அதுவும் மனிதனுக்கு. மாட்டை படைச்சாலும் மாட்டின் மூலமா பாலை வெளியாக்குறான். அந்த பாலால மாட்டுக்கு என்ன லாபமும் இல்லை. ஆனா அந்த மாடும் மனிதனுக்கு, மாட்டால வெளியாகிற பாலும் மனிதனுக்கு. தேன் பூச்சி எல்லாம் படைச்சான். தேன் பூச்சி தேனை வெளியாக்கு, 3 லட்சம் கிலோமீட்டர் பறந்து தேனை சேகரிச்சு 1 கிலோ தேனுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பறக்கலாம். மனசனால முடியுமா? சரி, அவ்வளவு சிரமப்பட்டு தேனை சேகரிக்குது, அதுக்கு என்ன ஏதாவது லாபம் இருக்கா? தேனும் மனிதனுக்கு தான். தேன் பூச்சி வெளியாக்குற அந்த தேனும் மனிதனுக்கு தான், தேன் பூச்சும் மனிதனுக்கு தான். பட்டு பூச்சி இருக்கு, பட்டை வெளியாக்குது. பட்டு பூச்சி பட்டு வெளியாக்குறதுனால பட்டு பூச்சிக்கு என்ன லாபம்? பட்டு சேலை மனுஷனுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மான் கஸ்தூரியை வெளியாக்குது, அதனால மானுக்கு என்ன லாபம்? அம்பர் மீன் அம்பரை வெளியாக்குது, அம்பர் மீனுக்கு என்ன லாபம்? மேலான பெரியார்களே, அல்லாஹ் என்னெல்லாம் படைத்தானோ அதுவும் மனுஷனுக்கு, அது என்னெல்லாம் வெளியாக்குதோ அதுவும் மனுஷனுக்கு தான். மாட்டுக்கு தெரியுமா பால் வர்றது? சும்மா சரி யோசிச்சு பாருங்க. சும்மா சரி மாட்டுக்கு பின்னால பால் வருதுன்னு தெரிஞ்சா அது எடுக்க விடுமா? ஒரே உத, நீ பால் அடிச்சு என்கரு நெஸ்டோ மோல்ட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு புண்ணாக்க தரியா? எனக்கும் பாதி பாதி வெயில் சொல்லிச்சுன்னு வைங்க, சொல்லுவோம், அக்ரிமெண்ட் அடிச்சுக்கிறோம். நீ பால் எடுத்து வேண்டிய ஃபேக்டரி பண்ணு, எனக்கு பூஸ்டர் வச்சிரு. சிக்கன் 35-35 என்ன ஒரு இல்லையா, 65-35 என்ன ஒரு இல்லையா, கோழி அதை வச்சிரு. நாரி போய் நல்ல நேரம் மாட்டுக்கு தெரியா பின்னால என்ன நடக்குது? மேலான பெரியாலே சோதர்களே, சரி நம்ம யோசிப்போம். மாட்டிலிருந்து பால் வெளியாகுது, தேன் பூச்சில தேன் வெளியாகுது, மான்ட கஸ்தூரி வெளியாகுது, பட்டு பூச்சில பட்டு வெளியாகுது. இவையெல்லாம் அனுபவிக்கிற மனுஷன் தான் வெளியாகுது. நம்ம தான் உயர்ந்த ஜாதி. இப்ப நம்மகிட்ட ஏதாவது விசேஷமா வெளியாகணுமே. நம்மகிட்ட வெளியாகிற மாதிரி நாட்டை இந்த உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. மனித மலம் போல இந்த உலகத்துல நாத்தம் வேற எந்த மிருகத்திலையும் இல்லை. வேறுவ சாதாரணமான நாத்தமா? சுபஹானல்லாஹ். நீங்க 5000 ரூபாய் 10000 ரூபாய் பொறுமதியான அத்தர் பூசுங்க, அரை மணி நேரம் தான்.
பிறகு நம்மளோட சேர்ந்து அதுவும் நாரிடும். வெள்ளை வெள்ளையிரண்டு பவுடரை பூசுவாங்க, கொஞ்ச நேரம் தான் உருட்டி எடுத்தா கண்ணங்கரையே இருந்து வரும். வெள்ளை வெள்ளையிரண்டு பவுடர் இவனோட சேர்ந்து கருத்துருச்சு. மேலான பெரியார்களை சகோதரர்களே, ரொம்ப விலகினமான மனுஷன், ஆனால்லாம் சகலவிதமான படைப்பையும் ஆட்டி அடக்கி ஆள்ற சக்தி அல்லா மனுஷனுக்கு கொடுத்துருக்கான். யானைக்கு மேல ஏறி போறானே, யானை பலம் என்ன, யானை சக்தி என்ன, மனிதன் பலகீனம் என்ன, யானை ஓட்டுறான். அல்லாஹ் சொல்ற, உங்களுக்கு நான் பத்தமாக்கி தந்திருக்கிறேன். ஒரு யானை ஓட்டிட்டு கேட்டேன், யானை எப்படி எப்ப ஓட்டுறேன்னு, வலது கால எக்ஸலேட்டரா இடது கால பிரேக்கா பாத்தீங்களா, வலது கால சுரணிதான் போகுமா, இடது கால சுரணிதான் நிக்குமா, அங்கே எக்ஸலேட்டர் பிரேக் இருக்குது யானையிலே. மலைப்பாம்பு போட்டு விளையாடலாம், சிங்கத்துக்கு மேல போனா இல்லாத பெரியாலே சோல எது எப்படியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நாடுறதை விரும்புறது என்ன மனுஷன் தெரியுமா, உள்ளத்தால வாழக்கூடிய மனுஷன். ஒன்னு இருக்க அறிவால வாழ்றது, அறிவு எதை சொல்றதோ செய்யறது, அறிவு எதை வேணான்றதோ செய்யாம இருக்கிறது. இன்னொரு வாழ்க்கை கல்வால வாழ்ற வாழ்க்கை. ஒன்னு இருக்கிறது கண்ணு பொட்டையாகிறது, இன்னொன்று இருக்கிறது கல்வு பொட்டையாகிறது, கல்வு குருடாகிறது. மேலான பெரியாலே சொல்ல, இந்த உதாகரா இருக்குது, இந்த பயான் இருக்குது. நோக்கம் என்ன தெரியுமா, தலைய கழுவ இல்லை, பிரெயின் வாஷ் பண்றது இல்லை. இந்த பயானுடைய நோக்கம் என்ன, கல்வை கழுவுறது. 124,000 சஹாபிகளுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் தலைய கழுவினாங்களா கல்வ கழுவினாங்களா சொல்லுங்க. இது முதாக்கரா, முதாக்கராடா என்ன, ஜாக்கர, ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுல இருந்துதான் முதாக்கரா வந்திருக்கு. சாபக்கரா என்ன, ஒத்தருக்கு ஒத்தர் முந்தினார். ரேஸ்ல முந்தணுமா இருந்தா ரெண்டு பேர் இருக்கிறோம் இல்லையா, தனியா ஓடி தனியா சொன்னானா வச்சுட்டேன் தான், அது ரேஸ் இல்லை. சாபக்கரா ஒத்தன் ஒத்தர் முந்துருது, அப்ப இன்னொத்த இருந்திருக்கோம். அதே மாதிரி ஜாக்கரண்டா ஒத்தர் ஒத்தர் பேசுகிறோம், அப்ப நீங்கள் இருக்கிற நான் இருக்கோம். இது முதாக்கரா, பயான் இல்லை. பயான் பண்ண பெரிய பெரிய உலமாக்கள் முக்கியமார்கள் இருக்கிறாங்க. இது ஒரு முதாக்கரா. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் தலைய கழுவினாங்களா சஹாபிகள், உள்ளத்தை கழுவினாங்களா, உள்ளத்தை தான் கழுவினாங்க, தலைய கழுவ இல்லை. நம்மட வேலை தலைய கழுவவும் இல்லை. ஏதாவது பெரியார்ல இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் கழுவ பிழிவாங்களா நாக்க பிழிவாங்களா, கழுவதான் பிழிவாங்க. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் கழுவதான் பிழிவாங்க. என்னத்தை உறிஞ்சியோ எதை ஏற்கனியோ அதை கத்து கல்வென்பது இப்பஞ்சுமா, தண்ணியில போட்டா தண்ணியை உரியும், பிறகு புரிஞ்சா தண்ணியை தான் கக்கும், பாலை கக்காது, உறிஞ்சது தண்ணியே. தேனை போட்டா தேனை உரியும், பிறகு புரிஞ்ச தேனை தான் கக்கும், ஏன்னா பாட கக்காது, உரிஞ்சது தேன் இல்லையா. நம்ம கல்வியில வாழ்கின்ற காலத்துல என்னத்தை ஏற்கிறோமோ அதைத்தான் சக்கராத்துல கக்குவோம், எல்லாம் பாதுகாக்கும். சக்கராத்துல மட்டும் இல்ல, கபர்லயும் தான். ரப்பு யாரு கக்கு, சக்தியா, ஜப்பானா, யூகேயா, அமெரிக்காவா, தந்த அறிவா, தந்த மாப்பிள்ளையா, தந்த பாப்பாவா, தந்த மூத்த மவனா, ஏத பொஸ்தா, யாரு கல்வில என்ன ஏற்கிற கக்கு, மண் ரப்புக்கு. ரப்பு கடை என்ன அர்த்தம், உன்ன படைச்சவன் யாருன்னு கேட்கல, அல்ல கபூர்ல கேட்கிற கேள்வி என்ன, மண் ரப்புக்கு, உன்ன வளர்த்தர் யாரு, ஆலம் யாரோ, நிறைய கேள்விதான். அலஸ்து பிரப்பிக்கும், உங்களை வளர்க்க போறவன் நான் இல்லையா, உங்களை படைச்சவன் நான் இல்லையான்னு கேட்கல, அல்ல அது எல்லாத்துக்கும் தெரியும், அல்லா தான் படைச்சேன். யாருக்காவது படைக்கலுமா இல்லமா சொல்லுங்களேன், படைக்கிறது வேற உண்டாக்குறது வேற, உண்டாக்கலாம் இல்லையா, கொஞ்சம் மண்ணை போட்டு தண்ணியை ஊற்றி பிணைஞ்சு விட்டா சக்தி ஆயிரும், முட்டி ஆகுது, பிகான் ஆகுது, கோப்பை ஆகுது, இந்த பேன் செஞ்சிருக்கு, செய்யலாம், உண்டாக்கலாம், படைக்க இல்லாது, படைத்தவன் எல்லாம் மாத்திரம்தான் இல்லையா. இரும்பால என்ன செஞ்சாலும் இரும்பு ஐட்டம் தானே வரும், மாவு ஐட்டம் வருமா, மாவால என்ன செஞ்சாலும் இரும்பு ஐட்டம் வருமா, மாவால் என்ன செஞ்சா வரும், பராட்டா வரும், கொத்து ரொட்டி வரும், என்ன வரும், மாவுல நிறைய இருக்கு சொல்லுங்களேன், மாலு மாலு பான் இருக்கு,
இடியாப்பம் இருக்கு, புட்டு இருக்கு இல்லையா. மாவால நீங்க என்ன செஞ்சாலும் மாவு ஐட்டம் தான் வரும், வேற ஒண்ணு வராது. இரும்பால என்ன செஞ்சாலும் இரும்பு ஐட்டம் தான் வரும், தண்ணியால செஞ்சாலும் தண்ணி ஐட்டம் தான் வரும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சாதாரண தண்ணியால நுதுபாவால அந்த தண்ணி எப்படி உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்களை படைச்ச நுதுபா இந்திரியம் எப்படி உங்களுக்கு தெரியும், அதனால இந்த பல்ல எப்படி படைச்சான், அந்த தண்ணியால இந்த கருப்பு முடி எப்படி வந்துச்சு, அந்த தண்ணியால உடம்புல ஓடுற சிகப்புகள் ரத்தம் எப்படி வந்துச்சு, அந்த தண்ணியால ஸ்ட்ராங்கான எலும்பு எப்படி வந்துச்சு, அந்த தண்ணியால இந்த கண் எப்படி படைச்சான்ல. நான் சொல்றது விளங்குதா, தண்ணியால படைச்சா தண்ணி ஐட்டம் தானே வரும், மாவால செஞ்சா மாவு சாமா, இரும்பால செஞ்சா இரும்பு சாமா, பிளாஸ்டிக்ல செஞ்சா பிளாஸ்டிக் சாமா. அல்ல ஒரு சாதாரண தண்ணியில நெகத்தை படைச்சான், கண்ணை படைச்சான், சுபஹான் அல்லாஹ், எக்ஸ படைச்சான், பாரு உடம்புல அந்த நாத்தம் இல்லை, உள்ளுக்கு நரம்ப படைச்சான், அல்ல அல்ல மாத்திரம் தான் சொல்லுது, யாராலும் முடியாது. உன் சுப்லனா ரப்ப ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க அல்லாஹ் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க, யாரும் அல்ல உங்க அல்லாட நத்தம் என்ன, உங்க அல்லாட வாப்பா யாரு, உங்க அல்லாட உண்மை யாரு, கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு அல்லாஹ் பத்தி. யாரு சொன்னா, முஷ்ரிக்கீங்க உங்களோட அல்லாஹ் எங்களுக்கு விளங்குது இல்லை, உங்களோட ரப்ப எங்களுக்கு படுது இல்லை, சொல்லும் பார்த்து சொல்றேன்டா, பட்டுது இல்லையா, ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, ஏன் ஒரு கலையில வச்சோம் வேலைக்கு ஆகல, பத்து ஆக்கினோம் வேலைக்கு ஆகல, ஒரு ஐம்பது ஆக்கினோம் அப்பவும் வேலை நடக்கல, சரி நூறு ஆக்கி பார்ப்போம் அப்பையும் வேலை நடக்கல, சரி முன்னூறு ஆக்குவோம் அப்பையும் தேவை பூர்த்தி ஆகல, 365 ஆக்கினா அப்பையும் தேவை பூர்த்தி ஆகல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும், இன்னொரு நூறை கூட்டி கொண்டா அப்ப ஜாயிண்ட் ஆகும் பட்டு. அதற்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 365 தூக்கி வீசி ஒரு அல்லாஹ் ஏத்துக்கோ, படுமா ஜாயிண்ட் ஆகுமா, ஏட்டானா அஜால லாலியத்த இலாஹம் வாங்கிதா, இது 365 செய்யாதது ஒரு அல்லாஹ் செய்வான் செய்யலா, உங்க ஒரு அல்லாஹ் செய்வானா, இன்னஹாதால செய்யும் ரோஜா ஆச்சரியமான பேச்சா இருக்கு, அது 365 செய்யல ஒரு அல்லாஹ் செய்வானா, இது உண்மையா நீங்க சொல்றீங்க, அப்ப உங்க அல்லா யாரு சொல்லுங்களே, அல்லா 70,000 மலாய்க்கமார இருக்கிறான், அதர் ஜிப்ரீல் இஸ்லா சொல்ற 70,000 மலாய்க்காவோட அந்த சூராவை எடுத்துக்கிட்டு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற நபியே இந்த பரம்பரையை கேக்குறாங்களா, சொல்லுங்க புல் நபிக சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவர், அஹதுக்கு தமிழ்ல அர்த்தம் வைக்க முடியாது, எவனை கற்பனை பண்ணினால் கற்பனைக்குள்ள வரமாட்டான் அவன் தான் அகர், எவனை சிந்தித்தால் சிந்தனைக்குள்ள வரமாட்டான் அவன் தான் அகர், எவனுக்கு உருவம் கொடுத்தால் உருவம் கொடுக்க முடியாதோ அவனுக்கு பேர் தான் அகர். ஒரு சொட்டு தண்ணி இந்த உலகத்தில் இருக்கல, இவ்வளவு பிரமாண்டமான தண்ணீரை படைத்தானே அவன் தான் அகர், காற்றில் ஒன்று இல்லை காற்ற படைத்தானே அவன் தான் அகர், மணல் துளி ஒன்று இருக்கல, இவ்வளவு பிரமாண்டமான பாலைவனத்தை படைத்தானே அவன் தான் அகர். சிங்கம் படைக்க முன்னால் சிங்கம் இந்த உலகத்தில் இல்லை, பாம்பு படைக்க முன்னால பாம்போட இந்த உலகத்தில் இல்லை, வானத்தை படைக்க முன்னால வானம் இந்த உலகத்தில் இல்லை, எந்த முன் உதாரணம் இல்லாமல் முன்மாதிரி இல்லாமல் ஒரு மூலப்பொருள் இல்லாமல் படைச்சானே அவன் தான் அகர். எங்களை படைச்ச அப்படி பாருங்க, சுபஹான் அல்லாஹ், என்ன படைச்சான் உங்களை படைச்சான், ஒவ்வொருத்தர முகத்தை பாருங்க, ஒவ்வொருத்தர குரலை பாருங்க, ஒவ்வொருத்தருடைய குணத்தை பாருங்க, முகத்தை பங்கு வச்சாலும் குணத்தையும் பங்கு வச்சிருக்கான், மேலான பிரியாளி சோதரே இவன் தான் அகர், அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையற்ற, யார்கிட்ட எந்த தேவையும் இல்லை, ஆனா எல்லாம் அல்லாஹ் பக்கம் தேவையா இருக்கு, சூரியன் சந்திரன் இரவு பகல் மனிதர்கள் ஜின்கள் மிருகங்கள் எல்லாம் அல்லாட்ட தேவையா இருக்குது, அல்லாஹ் யாரு பக்கம் தேவை உடையவனாக இல்லை. தண்ணி முடிஞ்சு போச்சு, பாலைவனத்துல இருக்கிறோம், ரொம்ப சிரமமா இருக்கு, யுத்தம் செய்ய இருக்கு, தண்ணி தேவை இருக்கு, அப்படியா தண்ணி ஏதாவது இருக்குதா, கொஞ்சம் இருக்குது நாயகன், சாவிகளுக்கோ ஒட்டகத்துக்கோ போல அது கொஞ்சம் கொண்டாங்களே, ஒரு கூசால ஊத்திடாங்க, நமக்கு உயிருக்கு மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லா அலைஹி வஸல்லம் அதுக்குள்ள கைய போட்டாங்க, போய் அப்படியே கைய சுத்தினாங்க, சஹாபிகள் சொல்றாங்க கிணத்து ஊற்றுக்குள்ள தண்ணி வாரது போல அதற்கு ரசூலுல்லாஹ் விரலுக்குள்ள தண்ணி வந்துச்சு, அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையற்றவர்,
மழை பொழிய வைக்க மேகத்தின் மேக அல்லா தேவையில்லை, தண்ணியை வெளியாக்க பூமி மேல் அல்லா தேவையில்லை, விரலுக்குள்ள தண்ணி வருமா? சரி, எத்தனை லிட்டர் வந்துச்சு? ஒரு 2 லிட்டரா 3 லிட்டரா? எல்லா சஹாபிகளும் குடிச்சாங்க, ஒரு எடுத்தாங்க, ஒட்டகத்துக்கும் கொடுத்தாங்க, தண்ட தோல் துருத்திகளை நிறுத்திக்கிட்டாங்க. சொல்றாங்க, பழக்காலம் 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 அந்த தண்ணீரை வைத்துக் கொண்டே இருந்தோம், அந்த தண்ணீர் கிடவில்லை, தண்ணீர் நாற்றம் அடிக்கல்ல. யாருக்கெல்லாம் எந்த நோய் வந்தாலும் அந்த தண்ணீர் கொடுப்போம், நோய் உடனே குணமாகிரும். கிதாபுல் எழுதுறாங்க, இந்த உலகத்தில் ஆக சிறந்த தண்ணீர் சொந்தம் அல்ல, அதற்கு ரசூலுல்லாஹி விரலுக்குள்ள வந்த தண்ணி தான். முதலாவது ரசூலுல்லாஹி விரலுக்குள்ள வந்த தண்ணி, இரண்டாவது சம்சம் சம்சம், மூணாவது ஹவுல் கோபர்தலா. தண்ணீரை பிரிக்கிறார், எது சிறந்த தண்ணீர்? மீனான பெரியார்ல விரலுக்குள்ள தண்ணி வருமா? யோசிச்சு பாருங்களே. பெரியார் உலகத்திலே நம்முடைய சிந்தனைகள் மாறாம இருக்க அல்லாஹ் அவனுடைய சக்தியை காட்டிக்கிட்டே இருக்கிறான். நம்ம எல்லாம் 4 அடி 5 அடி 6 அடி 7 அடி 7 இல்லை 6 5 5 3/4 பாருங்க, சில பேரு 45-50 வயசு 2 அடிதான் இருப்பாங்க இல்லையா? கை வளைஞ்சிருக்கு இல்லையா? தாழ் வளைஞ்சிருக்கு இல்லையா? மூக்குல ஒரு பொத்தல் இருக்குது. எப்படி எல்லாம் அல்லாஹ் படைக்கிறோமோ அப்படி எல்லாம் படைச்சு காட்டுறான். நமக்கு முடியும், என்னால முடியும். அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ் உம்மா பாப்பா இல்லை, அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இல்லை. மீரான பெரியாரில் யானை குட்டி போட்டாரு, யானை குட்டி தானே சொல்லுவாங்களே, புலிக்கு பிறந்தது பூனையாம சொல்லுவாங்க இல்லையா? புலிக்கு பிறந்தா புலிதான், பூனைக்கு பிறந்தா பூனை தானே, எலிக்கு பிறந்தா எலிதானே, குதிரைக்கு போதா குதிரை தானே, அல்லாஹ்க்கு புள்ள பிறந்தா அல்லாஹ் தானே. நான் சொல்றது இல்லைங்கிறேன், புளிக்கு போனா பூனை ஆமான்னு கேட்பாங்க. ஏன் புளிக்கு போனா பூனை தான், புளிக்கு போனா புளிதான், பூனை ஆவாது. அல்லாஹ் குட்டி போட்டா அல்லாஹ் புள்ள, அல்லாஹ் உம்மா பாப்பா, அல்லாஹ் உம்மா பாப்பா, அல்லாஹ் அவன் எல்லாம் அல்லாஹ். நடக்குமா இது? சாத்தியமா இது? மீதான பெரியாலும் சொல்ற எந்த இனம் என்ன இனத்தை பெருக்குதோ அந்த இனம் தான் அது, வேறாத மாறாது. அப்ப அல்லாஹ்க்கு புள்ள இருந்தா அதுவும் அல்லாஹ் தானே? அல்லாதுமா இல்லை இல்லை, எனக்கு உமா அப்பா இல்லை, எனக்கு குழந்தைகள் இல்லை, உடம்புக்குள்ள உப்பு போனா என்னை போல யாரும் இல்லை, அல்லாஹ் போல யாரும் இல்லை. பெரியார் சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப இரக்கமுள்ளவன், ரொம்ப பாசமுள்ளவன். அவனைத்தான் இந்த உள்ளத்துல வைக்க வேண்டும், அந்த அல்லாட பயத்தை இந்த உள்ளத்துல கொண்டு வந்துடணும். உலகத்துல மத்த எதை பயந்தாலும் தூரமாகுவாங்க. யானையை கண்டு பயந்தா ஓடிடுவான், பாம்பை கண்டு பயந்தா ஓடிடுவான், பாம்பு கடவுள் வந்தாலும் பயப்படுவான். ஆனால் அல்லாட பயம் அப்படி இல்லை. அல்லாட பயம் வர வர இன்பம் ருசி, அல்லாவை நெருங்குவாங்க. அல்லாட பயம் வர அல்லாவிட்டு ஓடுறதுக்கு இல்லை, அல்லாவை நெருங்கிறதுக்கு. மீதான பெரியாத சோதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் எப்படி எல்லாம் கேட்கிறான் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனை, உங்களுக்கு 2 கண்ணை நான் தரலையா? ஒரு விதமா கேட்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு டிசைன்ல கேட்கிறான். ஒரு டிசைன் என்ன? அலம் நஜ்அல் ஐனை, 2 கண்ணை நான் தரலையாப்பா, யாருக்காவது தர முடியுமா? உன் குடும்பத்தில, உன் அரசாங்கத்தில, உன் நாட்டால, நேட்டோ படையால, வல்லரச நாடால இந்த கண்ணை தரையிலுமா? 10 மில்லியன் கேமரா வச்சிருக்கிறேன் ஒரு கண்ணில, யாருக்காவது ஏழுமா? அல்லாஹ் கேட்கிறான், ஒலிசானன் நாக்க தந்திருக்கிறேன்ப்பா, பேசுறியே ஒரு திக்கு இல்லாம தடங்கல் இல்லாம எந்த பாஷையும் பேசலாம், சிங்களமா தமிழா மலையாளமா அரபியா உருதா பேசுறியப்பா, இது நான் தரலையா? எங்க இருந்து சத்தம் வருது? நீ எங்க இருந்து பேசுறா? கேட்டோ ஒரு விதமா கேட்கிறான். அலம் மிகாதா, நீ பூமி எல்லாம் ஓய்வெடுக்கிற, வியாபாரம் செய்யற, கட்டில கட்டுற, வீடு கட்டுற, இந்த பூமியை நான் விரிக்கலையா? நான் விரிக்கலையா? இந்த ஒரு சின்ன கந்தைய வெட்டுலன்னா எவ்வளவு கஷ்டம். ஒரு பெரிய ஒரு கந்தை இல்லாம கொண்டு வீடு கட்ட ஒரு மலைய அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியை நான் விரிக்கலையா? வஜானல்லைல விபாசா, இரவு தூங்குறமாவது ஏற்பாடு செஞ்சு தரலையா? இரவு தூங்குறதுக்கு பகல்ல வியாபாரத்துக்கு வஜானல் ஜிபால, நான் மலைகளே இந்த பூமி ஆடாம இருக்கிற ஆணியாக ஆக்கல்லையா? இப்படி ஒரு குறையில அல்லாஹ் கேட்கிறான். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் கலகத்தமா வாக்கி வல்லார், வானம் பூமியை படைத்தது நான் இல்லையா? என்ன தவிர வேற அல்லா இருக்கிறானா? அம்மா யுஜிபுல் முத்தர்ரைதா,
நீங்க வானத்திலே 33,000 அடிக்கு மேலே பிளைட் ஆடுது, அப்ப அல்லாண்டீங்களே நடுக்கடல் கப்பல் தாழ போகுது அல்லாண்டீங்களே, இப்ப உங்களுக்கு பதில் தர்றவன் யார்? அல்லாஹ் கேக்குறான். யாராவது இருக்கிறாங்களா என்ன தவிர? ஐலாஹும் அல்லாஹ், 33,000 அடிக்கு மேல யாராவது இருக்கிறாங்களா? ஜனாதிபதியா, பாதுகாப்பு அமைச்சரா, உன் நண்பர்களா, அல்லது என்னுடைய மனைவியா, தாயா, தந்தையா? 35,000 அடிக்கு மேல யார் இருக்கிறா? நடுக்கடல கப்பல் ஆடுது, தண்ணி வேகமா வருது, அல்லாஹ் கேக்குறா யார் இருக்கிறா? ஐலாஹும் அல்லாஹ், என்ன தவிர பொண்ணு இருக்கிறாங்களா? எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் இருக்கிறேன். மேலான பெரியார்களே, அல்லாட பயம் வர வர அது ருசி. அல்லா பாருங்க எப்படி அழைக்கிறான், யா இபாதி, யா இபாதி. இந்த யா இபாதி, இபாதி இந்த அரபியின் வார்த்தை தமிழ்ல அர்த்தம் வச்சாது அசிங்கமாய் வைக்க முடியாது. அவ்வளவு அழகான, இரக்கமான, பாசமான வார்த்தை அரபியில யா இபாதி, என் அடியானே. அல்லாஹ் யார பார்த்து போய் அழைக்கிறார்? அவுலியாக்களே, சஹாபிகளே, நபிமார்களையா, குதுகுமார்களையா, இல்ல அஞ்சு நேரம் ஒவ்வொரு நாளும் தொழுறவங்களையா, தகச்ச தொழுறவங்களையா, ஒரு நாளைக்கு ஒரு குமார் வாங்குறவங்களையா, வருஷம் வருஷம் ஹஜ்ஜி செய்யறவங்களையா? இல்ல இல்ல இல்ல, அல்லாஹ் யார் அழைக்கிறார்? யா இபாதி, என் அடியானே என்று. அல்லதீன அத்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், 40 வருஷம் வாழ்ந்தா, 50 வருஷம் வாழ்ந்தா, 60 வருஷம் வாழ்ந்தா, 60 வருஷத்திலே ஒரு செகண்ட் ஆவது அல்லாஹ் சந்தோஷப்படுத்த செயல் செய்யாதவன். 60 வருஷம் வாழ்ந்துட்டாரு, ஒரு செகண்ட் கூட அல்லாஹ் சந்தோஷப்படுத்துற வேலை செய்யல. அவர் அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? யா இபாதி, என் அடியானே, மனைவியை நாங்க எப்படி எல்லாம் செல்லமா கூப்பிடுவோம், ஏதாவது மாறு செஞ்சுட்டா அப்படி கூப்பிடுவோமா? இந்த சனியனை என் தலையில கட்டி வச்சு நான் படுற பாடு, தங்கம் வெள்ளி வயிறுடைய சனியனாச்சு, ஏன புள்ள ராஜா எடுத்துல்லோ என்று கூப்பிட்ட நாங்க ஏதோ 2 வார்த்தை பேச கேட்காம நடந்துட்டா என்ன சொல்லுவோம்? உன்ன பெற்றத்துக்கு ஒரு பாறாங்கல்ல பெற்றிருந்தா துணியாவது துவச்சிருப்பேனேடா. பொண்டாட்டியை பார்த்து சொல்றது கட்டின குத்தத்துக்கு வாழ்றேன், அவ புள்ளதில பார்த்து சொல்றா பெத்த குத்தத்துக்கு வளர்க்கிறேன், எல்லாம் குத்தத்துக்கு வாழ்றமா ஆச்சு. மேலான பெரியாரி சோழ எப்படி வாழ்க்கை? நம்ம வேலை செய்யற வேலைக்காரன் ஏதோ தவறு செஞ்சுட்டா என்ன ஆச்சு? வார வார்த்தைகள் இது அல்லாட கண்ணு, அல்லாட உடம்பு, அல்லாட சொத்து செல்வம் எல்லாத்தையும் அனுபவிச்சு படைத்த அல்லாக்கு மாறு செய்தவனே அல்லாஹ் எப்படி அழைக்கிறா? சௌபாவுக்கு வரும்போது ஓடி வாரா செய்வான். நம்ம யாரையாவது கோபப்படுத்திக்கோ, கிட்ட போனா முகத்தை தெரியும், இப்ப வராது, நாளைக்கு வா, நாளைக்கு வா, அடுத்த கிழமைக்கு வா, என் மூச்சுல முடிக்காத, என் மையத்திலே முடிக்காத, என் தீதார பார்க்காத. என்ன தீதார்? அது வேற. தீதார பார்க்காத, மையத்தை பார்க்காத, முகத்துல முடிக்காத, நாளைக்கு வா, அடுத்த கிழமை வா, அதெல்லாம் சொல்லுவா? இது மனுஷன் தன்மை அல்ல. சொல்றாங்க ஐபாதி, நீ பகல்ல பாவம் செஞ்சிட்டியா, நீ எந்த வரும் வரைக்கும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ ராவையில பாவம் செஞ்சிட்டியா, நீ எப்ப வருவனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இத்துக்கு பால் செய்யறேன், நான் நின்று உன்னை எதிர்பார்க்கிறேன், ஏன் அடியான் இப்ப வருவான், ஏன் அடியான் இப்ப வருவான், யாரு பாதி என்ற வந்து என்ன பாவம் செய்ய பிரச்சனை இல்லை. ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாகின சிமரை போலயா இரு, பிரச்சனை இல்லை. உலகத்தில் நல்லவர்களை கொண்ட மகோபாவி அவர்களை போலதான் பிரச்சனை இல்லை. மௌத்துக்கு முன்னால என்ற வந்தது, நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். பனி இஸ்ராயில் ஒரு வாலிபர் இருந்தான், ரொம்பவே பாவம் செஞ்சான், ரொம்பவே அட்டூழியம், ரொம்ப அநியாயம். ஊர் மக்கள் தூக்கி வெளியே போட்டான், ஊருக்கு வெளியே போய் போட்டவங்க ஊருக்குள்ள வந்துடாரு.
அவன் பாலைவனத்துல இருக்கிறான், தண்ணியும் இல்ல, குடிக்க சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. பார்த்தான் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் பத்தி பட்டினி தாகம் சாவ போறான். மவுத்து வந்துருச்சு, யாருமே ஒண்ணு கொண்டும் தரல. வலது பக்கம் பார்த்தான், ஊருக்காரன் யாராவது வராங்களா? பார்த்தா யாரும் வரல. எது பக்கம் பார்த்தான், யாராவது வராங்களா? இல்ல. அப்படியே வாழத்தை பார்த்தாரா, சொன்னாடா யா இல்லா மவுத்தா போறேன். ஊர் மக்கள் கைவிட்டுட்டாங்க, சாப்பாடு மில்ல, தண்ணியும் இல்ல, ஒண்ணுமில்லன்னு பெரியாகிட்டாங்க. ஆனா ஓந்த நல்லடியார்கள் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன், ஒன்ன நம்பின யாரு நீ கைவிட மாட்டியாமே? எனக்கு இப்ப ஒன்ன தவிர யாரும் இல்லை. ஏன் இந்த விலகினும், ஏன் இந்த நிலைமையின் மீது நீ இறக்கப்படியாது? எல்லா என்னை கைவிட்டுட்டான், நீ என்னை கைவிட்டாத யாருலாம்? ஏதோ பாவத்தை மண்ணி யாருலாம், நல்லவன் ஆக்கிரியா சொல்லி சொல்லி சொல்லியே பாலை வளர்த்த மூத்தாயிட்டான். சொல்லுங்க, யாரெல்லாம் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வார்களோ அவர்களுடைய பாவத்தை மறுக்க சொல்லு. வேகமா ஓடி போறாங்க. நல்ல ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்படுது, ஊர் மக்கள் சொன்ன ஊர் மக்களே, ஒரு ஜனாசா இறைநேசர் அல்லாவுடைய நல்லடியார், வாங்க போவோம். அங்க போயிட்டு கலந்துகிட்டா உங்களோட பாவம் மன்னிக்கப்படுது. போயாச்சிருந்தாங்க. போய் பார்த்தா அந்த வாலிபர் ஊர் மக்கள் சொன்னா முசா அலைஹிஸ்ஸலாம் இவரையா சொல்லிட்டு, இவர் யார் தெரியுமா? இன்னும் இந்த ஆளு, இப்படிப்பட்ட ஆளு, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளு, அதனால தான் நாங்க தூக்கி வெளியே போட்டோம். இவர் இறைநே சென்றீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டாங்க, யா அல்லா, என்ன நீ இப்படி சொல்ற? ஊர் மக்கள் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் சொன்னானா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஊர் மக்கள் சொல்றதும் சரி, நான் சொல்றதும் சரி. ஊர் மக்கள் சொல்றதும் சரிதான், நான் சொல்றதும் சரி. எப்ப ஊர் மக்கள் தூக்கி வெளியே போட்டாங்களோ, வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தான், பிறகு மேல பார்த்தான், ஊர் மக்கள் அவனை கைவிட்டுட்டாங்க, நானும் கைவிட்டால் அந்த ஊர் மக்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் சொன்னானா, முசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த கடைசி நேரம் அவன் வடித்த கண்ணீரை எவ்வளவு பொறுமை தெரியுமா? அந்த கண்ணீர் வடிகிற நேரம் தனக்கு மட்டும் தௌபா செய்தான். இந்த உலகத்தில் வாழ்கிற அத்துணை பேருக்கு தௌபா செய்திருந்தால், அத்துணை பேருடைய பாவத்தை அவன் கண்ணீருடைய பரக்கத்தால் நான் மன்னிச்சிருப்பேன். இந்த அல்லாஹ்வுக்கு நாங்க எங்க தூர போறோம், எங்க ஓடுறோம்? ஃபாயிதத்தல் ஹபூன், அல்லாஹ் கேக்குற எங்க போறீங்க? என்ன விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போனாலும் கடைசியில என்னத்தான் அடைஞ்சுக்கிறவீங்க? என்ன வேணும் கேக்குறவங்க கூட, ஆனா எங்க போறீங்கன்னு கேட்டா கோவம் வருது, என்ன வேணும்னு கேட்டா துவா வருது. ஆனா ஒரு நாள் வரும், என்ன வேணும்னு கேட்டாங்களே அவங்களுக்கு பதுவா செய்வார், அவிஸ்தாவில் மக்கள் கேட்டாங்களா, வயசு போன ஆளு செருப்பு இல்லாம போறாரு, அது நடந்து போறாரு. அவிஸ்தாவில் மக்கள் உடனே எல்லாம் ஏற்பாடு செஞ்சு நல்ல செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. உடனே அவிஸ்தாவல்ல மக்களுக்கு துவா செஞ்சாங்க, பாருங்களேன் செருப்ப வாங்கி தந்தாரு. என்ன வேணும்னு கேட்டு வாங்கி தந்துட்டாரு. கொஞ்சம் தூரம் போகலே, அவிஸ்தாவல்ல கேட்ட கடவுள் வரும் இல்லையா? கடவுள் மக்கள் கேட்டாங்களா, செருப்பு போட்டு போறாரு, சரி உங்களுக்கு என்ன தேவை? யோன வெயிலா இருக்கு, கொடை இல்ல, அப்படியா? உடனே கொடை வாங்கி கொடுத்தாங்க. உடனே அவிஸ்தாவல்லைக்கும் துவா, கரவணல்லைக்கும் துவா, மாஷா அல்லாஹ் அப்படியே தாண்டி போறாரு. யக்கியம் தொடக்கி யக்கியம் தொட மக்கள் கேட்டாங்களா, செருப்பு இருக்கு, கொடை இருக்கு, என்ன இப்ப வேணும்? பகல் சாப்பாடு நேரம் வந்து அப்படியா, பிரியாணி
அதையும் சாப்பிட்டு மாஷால்ல துவா செய்து துவா செய்து அட்டனுக்கு போய் சேர்ந்துட்டார். எல்லாம் சரிதானே. அங்குள்ளவங்க கேட்டாங்களா, எங்க போறீங்க? சொன்னாதான் இப்படித்தான் ஜப்னாக்கு போகணும் பக்கமானு கேட்டான். ஜப்னாவா? அது அந்த முகம்யா போகணும், நீ இந்த முகம் வந்துட்டீங்க. அப்படியா? அப்ப அவிஸ்தாவல்லையே தாண்டி வந்தனே, அது ஜப்னா போற ரூட் ரோட் இல்லையா? இல்ல, துவா செஞ்ச இவரு நாசமா போன அவிஸ்தாவல்ல காரன் எனக்கு செருப்ப சந்ததிக்கு வரலாம், எங்கடா போறது கேட்கறது பாத்தீங்கன்னா. அதுக்குமா சொல்லுவாராம், நான் கரவநல்லைக்கு வந்து கொடை வாங்கி தந்தானே, அதுவும் தப்பு. நீங்க அப்பவே கரவநல்லக்காரன் கொடையா தந்தா, அதை நீனா போனவரு கொடைக்கு வரலாம், எனக்கு என்ன எங்க போறேன்னு கேட்டிருந்தா. மேலான பெரியார்களே, வீடு கட்டி கொடுக்கிறது, வாகனம் வாங்கி கொடுக்கிறது, எல்லாம் ஏற்பாடு செய்யறது நல்லதுதான், ஆனால் எங்க போறே? நீ போற பாதத்திலே இந்த பக்கம் போ என்று நம்ம கேட்கலையா, சொல்லி கொடுக்கலையா? சக்கராத்திலே துனியாக்கு ஏற்பாடு செய்த அத்துணை பேருக்கு பகவான் வீடை கட்டி தந்தானே, கடையை போட்டு தந்தானே, கல்யாணம் முடிச்சு வச்சானே, எல்லாம் செஞ்சா தொழுவுடு சொல்லலையே, பாவத்தை விடுறான்னு சொல்லல. மேலான பெரிய துனியால துவா கிடைக்கும், சக்கராத்துல விடன் கூட பகவான் செய்யும் பாதுகாப்பு. என்ன செய்யறீங்க? நகீதான அசுத்தமான கல்வில அல்லாஹ் வரமாட்டான். அதனால் இந்த பயானுடைய நோக்கம் என்ன? கல்வி கழுவுறது, கல்வி சுத்தமாக்குறது. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் கைவ புழிவாங்க நாக்கையிலே. இது முனாபிக்கரமான நாக்கு. இது எதை பேசு? நாக்கு எதை சொல்லுங்க இல்லையா? கைவ புழிவு. ஒரு 10 லட்சம் தடவை நாக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாதானாம் ஒரு தடவை கல்பு ஆமான். கல்புக்கு இறக்குறது லேசி இல்லை. சொல்ல பாருங்க, அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் பாதுகாமா, எங்களுக்கு யாரும் தேவையில்லை, அல்லாத வேலை நாங்க செஞ்சா சரி என்றெல்லாம் நாக்கு சொல்ல போல கல்வி சொல்லுது. பார்த்து பேசுடா, கவனமா பேசுடா. அல்லாஹ் கைவிட மாட்டான். என்ன சொல்லுது நாக்கு? கல்வி சொல்லுது. அடே கைவிட்டுடாண்டா போச்சுடா, பார்த்து பேசி அடக்கி வாசி. ஒருத்தர் கேட்டான், மையத்து பேசுமா? மையத்து பேசாது. மையத்து பார்க்குமா? பார்க்காது. மையத்து நடக்குமா? நடக்காது. சந்தேகமா? என்ன சந்தேகம்? மையத்து தான் பார்க்காதே, மையத்தை பேசாது, மையத்தை கணக்காது. உறுதியா? உறுதி. அவ ஒருத்தர் மூத்தா போயிட்டா, இவன் சொன்னாங்களா மையத்து பார்க்காது தானே? ஆமா, மையத்து பேசாது தானே? ஆமா. இன்னைக்கு ராவைக்கு மையத்தோட தனியா படுக்கிறியா? உம்மந்தேதான். மையத்து தான் ஒண்ணும் செய்யாத பணே, மையத்து பார்க்காதுதான். ராவையில பார்த்துருக்குன்னா ரெண்டு மையத்தா இருந்தானா? மையத்தை குடிக்காதுதான், சும்மா தான் ராவையில கைய தூக்கி போட்டாரு, கால ரெண்டு மையத்தா இருந்தான். நாக்கு சொல்லுது மையத்து பார்க்காது, நாக்கு சொல்லுது மையத்து பேசாது, கைது சொல்லுது பேசிருச்சுன்னா. அதே மாதிரி நாக்கு சொல்லுது அல்லாஹ் கைவிட மாட்டான், கைது சொல்லுது விட்டுட்டான்டா. ஓகே, எப்படி முனாபிக் தரமானியுமா? இதா முனாபிக். அதனால தான் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் நாக்க புழிவதில் கைத விழிவாங்க, கைத விழிவாங்க சோழர்களே. ஆகையால் அல்லாஹ் மகாசக்தி உள்ளவன், மகா இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் அடைந்தவன் சகலவையும் அடைந்து கொண்டான், அல்லாஹ்வை அடையாதவன் எதையும் அடைய மாட்டான். எந்த சந்தேகம் கிடையாது. அதிசய புதுசீர் அல்லா போகிறான். என்ன அடைஞ்சிட்டியா? எல்லாம் அடைஞ்சிட்டேன். எல்லாம் நிம்மதி, சந்தோஷம், ராகம், மகிழ்ச்சி, கேட்கிற எதிர்பார்க்கிற எல்லாம் அல்லாஹ் அடையல்ல. பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, வசதி எல்லாம் இருக்கு. ஒன்னை அடைய, ஒன்னை அடைய நிம்மதி இல்ல போய், நிம்மதி மகிழ்ச்சி. மனைவியால் நிம்மதி இல்லை, பிள்ளையால நிம்மதி இல்லை, பணத்தால நிம்மதி இல்லை, ஏசி ரூம்ல தூக்கம் வருது இல்லை. வாழ்க்கையா இது? ஏசில போறாரு வேறுக்குது. சரி, நுவரலிக்காக போவோம் கொண்டாட்டியோட, அவரை எப்படியா சந்தோஷப்படுத்த? நுவரலியில தந்தே. சரி, அக்களுக்கு போவோம், அக்களை பாக்கல தந்தே.
நிம்மதியை தேடி போற கொண்டாடிய சந்தோஷப்படுத்த. சரி ஜூக்கு போன கொழும்புல ஜூக்கு போனா ஜூக்குல கண்டேன் ஒன்ன மாதிரியே இருக்குதான் அவசோட ஏன் ஒன்ன மாதிரி தான் இருக்கு பாரு நட்டு ரோட்ல சண்டை எல்லாரும் பெரியாள் அழகான மனைவி பார்த்து முடிச்சேன் எப்படி பொண்ணு தேடினாரு சுண்டிதான் ரத்தம் அப்படிதான் இருக்கு. அது மாத்திரம் இல்லம்மா ரோட்ல கூட்டு போற மாதிரி பொண்ணு பொண்ணு பார்த்தானா பார்த்துட்டு வீட்டுக்கு போனானா பொண்ணுக்காரங்களை விருப்பமா எனக்கு விருப்பம் எனக்கு கூட்டாளியை கொஞ்சம் காட்டணும் அவன் விரும்பினா தான் முடிப்பேன் நான் வெக்கம் கேட்டவனை பாருங்க கூட்டாளி சரியணுமா ரோட்ல கூட்டு போகணுமா நாலு பேர் இவன் கொண்டாட்டிய சூப்பர் குட்டிதான்னு சொல்லணும் அப்படிதான் பொண்ணு தேர்வு அப்படி எல்லாம் பார்த்துதான் முடிச்சேன் நிம்மதி இல்லை கண்ணுக்கு குளிர்ச்சி இல்லை சுத்தி திரியறான் துபாய் போறான் பெங்க போறான் உம்ராக்கு போறான் எங்க போனாலும் சொன்னேன் போன திங்கள பெருநாளைக்கு திஹாரில ஜுமேரத்தையா ஜும்மா வந்து பானதூர் எங்க மடவலையில வீல தான் போவோம் வீல போறேன் நட்டு ரோட்ல ஒரு கொண்டாட்டி மாப்பிள தந்தேன் கைய பிடிச்சி இருக்கிறான் ஏறடி மனத்தை போக்காடி என்னமோ சொல்லிதான் போல இறங்கிட்டான் பெரியார்களே நிம்மதி அக்கறையில இல்ல நிம்மதி வந்து அதாவது துபாயிலையோ பேங்கப்லயோ ஏசி காருக்குள்ளயோ பஜ்ரோக்குள்ளயோ இல்ல அங்க நிம்மதியை வைக்கல முல்லா நசுருத்தி அவரு ஏதோ தேடி நாளா வெளியே வெளிச்சத்துல ஊர் மக்கள் ஒருத்தர் வந்து கேட்டாங்க என்ன முல்லா தேடுறீங்க சாவி காணா போச்சு தேடுறேன் சரி அவரோட சேர்ந்து பேரெல்லாம் கிடைக்கல பத்து பேர் தேடலாம் சாவிய காணும் பதினோராவது வந்து கேட்டாலும் முல்லா என்ன தேடுறீங்க சாவிய காணப்பா சரி முல்லா எங்க முல்லா தொலைச்சிங்க காலையில் மாலை வரை சாவி கிடைக்கல எங்க தொலைச்சிங்க அதுவா அது ஏன் வீட்டு அறைக்குள்ள தொலைச்சா கேட்டானா முல்லா ஒன்னு அறிவாளி இல்லையா நாங்க நினைக்கிறேன் அட வீட்டு அறையில காணா போன சாவி ரோட்ல கிடைக்குமா இவன் சொன்னா இல்ல இல்ல எங்க வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கு வெளியில வெளிச்சமா இருக்கு அதனால வெளிச்சத்துல தேடுறேனா மேலான பெரியார்களே கியாமத்து வரை முல்லாக்கு சாவி கிடைக்க எங்க தேடணுமோ அங்க தேடல எங்க தேடக்கூடாதோ அங்க தேடுறாரு எங்க சாவி இருக்கோ அங்க தேடல எங்க தேடுறாரோ அங்க சாவி இல்ல நம்ம நிம்மதி எங்க தேடணுமோ அங்க தேடல எங்க தேடுறோமோ அங்க நிம்மதி இல்லை சாதாரண மூணு எழுத்து அறிந்து கொள்ளுங்கள் 1400 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்களே இப்ப வாழ்கிறவர்களே கியாமத்தரை வாழ வருகிறவர்களே வாழ போகிறவர்களே அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கிறீர்கள் சத்தமாக உங்களோட உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா அல்லாஹ் சந்தோஷப்படும் வேற எங்கயுமே அல்லா நிம்மதிய வாக்கு அளிக்கல கொஞ்சாதி மாப்பிள்ளை பிரச்சனை பள்ளி அடுத்திருந்து கேட்டான் அதுல ஏதாவது ஒரு புத்தி சொல்லுங்க ஒரு ஐடியா கொஞ்சாதி நிம்மதியா வாங்க அதுல சொன்னார என்ன சொன்னாலும் அடங்குறாய் இல்லையா அடங்குறாய் இப்ப நீ வீட்டுக்கு போகத்தானே அவன் சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பா நாவார புகழ் சும்மாவே சரண்டராயிருப்பான் அப்படி ஒரு டெக்னிக் இருக்கு அதுல ஆமா போய் செஞ்சு பாரு போய் உட்கார்ந்தாரு நல்லா தயாரிப்பா செஞ்சுட்டு எப்படியாவது கொண்டாடி சந்தோஷப்படுத்தணும் நேரத்துக்கு ரசத்தை செஞ்சு வச்சிருந்தான் ரசம் நான் ஏற்கனவே எனக்கு விஷம் என்ன பண்ண அதுல சொல்லிட்டாரே புகழ சொல்லி ரசத்தை ஊத்த ஊத்த ஆஹா என்ன அருமையான ரசம் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரசத்தை சாப்பிட்டதே கிடையாது இதை செய்தவட கைக்கு தங்க காப்பு தான் போடணும் ஊத்துமா ஊத்துடவட அவருக்கு வெறுக்கு மேல வெறி வந்து பார்த்துக்கிட்டே இருந்து ரசம் சட்டியை தூக்கி அப்படியே தலையில போட்டாங்க கேட்டானா ஏண்டி நல்லா தானே போச்சு உனக்கு நல்லதுதான் சொன்னேன் நல்லதா இவ்வளவு காலம் ரசம் செஞ்சேன் இவ்வளவு காலம் உனக்கு பாயலா செஞ்சு தந்தேன் ஆனா உன் நாக்கு தட்டல்ல உனக்கு தந்த காப்பு யாபம் வரல நீ பக்கத்து வீட்டுக்காரி ரசத்தை கொண்டு வச்சே உனக்கு நாக்கு தட்டுதான் கேட்டான் நேரத்தை பார்த்தா நீ பக்கத்து ரசமா போச்சு தந்த காப்பு போடுவியா நீ அவளுக்கு உனக்கு நாக்கு தட்டுதான் எடுத்தாலும் கத்திய கைய வெட்டேன் தந்த காப்பு போடு அடியே உன சந்தோஷப்படுத்த சொன்னேன் நீ வம்பா போச்சே அதான் நீங்களும் வீட்டுல போய் சாப்பாடு ருசியா இருந்தா ஓஹோன்னு போந்துறாங்க முதலாவது கேள்வி நீ தான் ஆக்கினிய சில பேர்ல ஹோட்டல்ல இருந்து வந்துருக்கு அதிகமா ஹோட்டல்ல இருந்து இல்லையா வருது
பிளான் பண்ணி திட்டம் போட்டு நிம்மதியா வாழல, பிளான் பண்ணி போய் சொல்லுவோம் அப்படி சொன்னால சந்தோஷமாகுவா? இல்ல சோதரே, வேளாண் பெரியார்களே, அல்லாஹ் சந்தோஷப்படுத்துங்க. மனைவியின் உள்ளம் அல்லாஹ் கையில, பிள்ளைகள் உள்ளம் அல்லாஹ் கையில, ஆட்சியாளர் உள்ளம் அல்லாஹ் கையில. உலகத்துல யாரெல்லாம் பதவியில் இருக்கிறாங்களோ பதவியை கொடுத்தவன் அல்லாஹ். இதில் ஹுக்மு இல்லாஹ், ஆட்சி அல்லாஹ் கையில இல்லையா, தீர்ப்பு அல்லாஹ் கையில. இன்னல் இஸ்தத இல்லாஹ் ஜமியா, கண்ணியம் அல்லாஹ் கையில. இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ், எல்லா ஏவலும் அல்லாஹ் கையில. அல்லாஹ் சொன்னதா, அல்லாஹ் சொன்னவரா? ஆட்சியாளர்கள், ஆட்சியாளர் உள்ளம் அல்லாஹ் கையில, காஃபிர் உள்ளம் அல்லாஹ் கையில, முஷ்ரிக்கின் உள்ளம் அல்லாஹ் கையில. பிறகு இப்படி செய்வா, இப்படி செய்வா, எப்படி பரட்டுவான் அல்லாஹ்? முக்கல்லிகள் குழு உள்ளத்தை புரட்டுவோன் அல்லாஹ். எங்களுக்கு சாதகமாகவும் பரட்டுவான், பாதகமாகவும் பரட்டுவான். அது எப்ப பரட்டுவோம்? நம்ம பாதகமா நடக்கும் பொழுது. ஆகையால் மேலான பெரியார்களே, அல்லாஹ்வ அடைவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வ அடையாம மௌத்தாக மாட்டோம் என்கிற வெப்பமா இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் எல்லாத்தை விட அல்லாஹ் மேல் அன்பு வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அடையணுமே அதற்கு வழி இருக்கு இல்லையா? அல்லாஹ்வை அடைவதற்கு வேற எந்த வழியும் இல்ல, வேற எந்த பாதையும் இல்ல, வேற எந்த முறையும் இல்ல. நமது உயிருக்கு உயிரானே, உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதே முஸ்தபா, தாஜுல் மதீனா, ரஹமத்துல் ஆலமீன், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். அவங்களோட பாதையை விட்டு வேறொரு பாதை இல்லை அல்லாஹ்வை அடைவதற்கு. நபியின பாதையில போங்க, நபிய ஃபாலோ பண்ணுங்க, நபிய ரோல் மாடல் ஆக்குங்க. உடை நடை பாவனை நபி ஆக்குங்க. நபியின பேச்சு, நபியுடைய சுன்னா, நபிய உயிருக்கு மேல நேசிங்க. அல்லாஹ்வ அடையாம மௌத்தாக மாறி, அதுக்கு மாற்றமா போய் யாரும் அல்லாஹ் அடையல. இந்த உலகத்தில் அல்லாஹ் படைச்ச ஆக சிறந்த படைப்பு ஹதரத் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எப்ப படைச்சா? நபி அல்லாஹ் எப்ப படைச்சா? நபி மஹ்லூக் தான். அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாம் மஹ்லூக். இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த முதல் மஹ்லூக் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, வானம் பூமி இல்ல, சூரிய சந்திரன் இல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில் மஹ்லூக் என்று முதலாவது படைத்தது ரசூலுல்லாஹி தான். அது எப்படி கேட்டாங்க? ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மத்தா வஜபத்ல கண்டு, நபியே நீங்க எப்ப நபியானீங்க? பாத்தீங்களா கேட்கிற கேள்வியே. ஹதரத் ரசூலுல்லாஹி நபிப்பட்ட எப்ப கிடைச்சி சொல்லுங்க. 40 வயசுல, 6 மாசத்துல, 21வது நோம்புல, லைலத்துல் கத்ர்ல, அந்த ஹிரா மலைக்கு மேல கிடைச்சிச்சுலையா? அதான் எல்லாத்தையும் தெரியுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தெரியாது. கேட்ட கேள்வியின் ஹக்கீகத் வேற, அந்த ரங்கம் வேற. எப்ப நபியே நீ நபியாடி சொன்னாங்க? குந்து நபியன் அதற்கு ரசூலாக்கு விலகி என்ன கேள்வி கேட்கிறாங்க? சொன்னாங்க, நான் எப்ப திரும்ப நபியானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைக்கவே இல்லை, நபி ஆயிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத் உயிர் மண்ணிலையும் தண்ணிலையும் இருக்கும் பொழுது அல்லாஹ் நபி ஆயிட்டான். அல்லாஹ், இது ஒரு ஹதீஸா? இன்னொரு ஹதீஸ் திருமீதியில வந்து பாருங்க. அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 10 பேர் வச்சான். யார் வச்சது? அல்லாஹ். என்ன 10 பேரு? முஹம்மத், அஹ்மத், மாஹி, ஹாஷிம், ஹாதிம், ஃபாத்திஹ், ஆதிம், அபுல் காசிம், ஃபஹா, யாசின். 10 பேரு. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வச்ச பேரு. மேலான பெரியார்களே, இது ஒரு ஹதீஸா? இன்னொரு ஹதீஸ் வருது பாருங்க. அல்லாஹ் வானம் பூமி படைப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னால் சூரத்துல் யாசின் ஓதினார். 1000 வருஷத்துக்கு முன்னாலே சூரத்துல் யாசீன அல்லாஹ் ஓதிட்டான். யாசீன் யார பேரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான பெரியார்களே,
இந்த உலக வான பூமி எப்ப படைக்கப்பட்டா 2000 கோடி வருஷத்துக்கு முன்னாலயா, 25,000 கோடி வருஷத்துக்கு முன்னால வான பூமி படைக்கப்படும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரி, 25,000 கோடி வருஷத்துக்கு முன்னால படைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹ் யாசின் ஓதிட்டான். அல்லாஹ் யாசின் எப்படி ஓதுறாண்டு பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசின் யார்ட்ட பேரு? வல் குர்ஆனி ஹகீம். இந்த குர்ஆன் மீது சத்தியமாக மேலான பெரியார்களே, அரபி படித்தவர்களுக்கு தெரியும் முன்னுக்குள்ள ஒரு ஆளுக்கு சொல்றது, இன்ன ஹூன்னா எங்கேயோ உள்ளவருக்கு சொல்றது. அல்லாஹ் சொல்லல்ல இன்ன ஹூ லமினல் முர்சலீ, அவர் இருக்கிறாரே பின்னால வருவாரே அவர் ஏண்ட ரசூல் சொல்லல்ல, இன்னக்கே வரக்கூடியவர் வந்து விட்டா. அந்தரங்கத்தில் எப்பயோ வந்துட்டாங்க, வெளிரங்கத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி மேலான பெரியார் சொல்லு அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எவ்வளவு செலவுபட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கைய படிங்க, சரித்திரத்தை படிங்க. தூமுதோ, கல்கண்டி, வீரகேசரி என்னென்னமோ இருக்கு இல்லையா, இவைகளை குறைச்சி கொள்ளுங்க, குறைச்சி கொள்ளுங்க. நபியுடைய வாழ்க்கைக்கு நேரம் கொடுங்க. நபியுடைய வாப்பா எப்ப மூத்து சொல்லு, நான் ஏற்கனவே சொன்னேன் முதாக்கரா, ரெண்டு பேர் பேசினாதான் எவ்வளவு பெரிய உன்னத நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட ரசூல் இல்லாக்க தந்தை இல்ல, தந்தையின் முகத்தை பார்த்தது இல்ல, தந்தையில அன்புட என்ன தெரியாத சூழ்நிலை. இந்த உலகத்தை தந்தையுடைய பார்வை எப்படி ஒரு பிள்ளைக்கு இருக்கும் தெரியாது. சரி, 6 வயசு ஆயிருச்சு, உமா சொன்னாங்க மகனே மதீனாக்கு போயிட்டு வருவோமா. ஆ, மதீனால நிறைய சொந்த பந்தம் போல காட்டிட்டாங்க. சரி போனாங்க, மதீனால ஒரு மாசம் தங்கினாங்க, மதீனால ஒரு மாசம் தங்கி வராங்க. திரும்ப வரும் பொழுது மக்காக்கு இன்னும் 2 இரவு தூரம் தான் போகணும். அவ்வளவு பக்கத்துல வந்துட்டாங்க. அபுவா என்ற இடம், அந்த இடத்துல ஒரு சின்ன மலை, அந்த மலைக்கு மேல 3 பேர், ஹதரத் ரசூலுல்லா, ரசூலுல்லாட தாய், உம்மு ஐமன் என்ற ஒரு அடிமை, 3 பேர் பாலைவரத்தில் காட்டில அபுவா என்ற இடத்துல ஹரத்துல இருந்து 2 இரவு தூரம். தாய்க்கு நோய் வந்துருச்சு, தாய் வந்து படுக்கிறா நபியுடைய மடியில. நபிக்கு மௌத்து என்ன தெரியா, ஒரு மௌத்த நபி கண்டது இல்ல, ஒரு சக்கராத்தை கண்டது இல்ல. தாய்க்கு நோய்ங்கிற சொல்ல நினைச்சாங்க, ஆனால் சாதாரணமான நோய் இல்ல, சக்கராத்துடைய வருத்தம். மேலாக பெரியார்களே, அல்லாஹ்க்கு தெரியாதா பாப்பா இல்லாத இந்த பிள்ளைக்கு உம்மட தேவை எவ்வளவு இருக்குன்னு அல்லாஹ்க்கு தெரியாமே மௌத்து வந்துச்சு. மேலாக பெரியார்களே, நபியுடைய மடியில உம்மா ஆமீனா படுத்து சொல்றாங்க, இன்னதி குழி ஐயின் வமை, ஓ மகனே இந்த உலகத்துல வாழ்ற வருகிற ஒவ்வொருத்தர் மௌத்தாதியே தீரும், யாரை மௌத்து விடாது மகனே, கவலைப்படாது, வாலிபம் அழிஞ்சு போயிடும், இன்பம் முறிஞ்சு போயிடும், ஒரு நாள் மௌத்தாகிய தீரனும் என்று சொல்லி அந்த தாய் அழுகிறா. தாய்க்கு விளங்குது, நான் மௌத்தா போனா இந்த ஏழை முகம்மது பாட்டு யார் இருக்கிறார், தாத்தா இல்ல, தங்கச்சி இல்ல, நானா இல்ல, தம்பி இல்ல, உமாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, யார் படை, யாருக்கு எதுக்கு படைத்தான்ல, துனியாட தேவைக்கா, துனியாவை பிடிக்கவா, துனியாவை ஆச்சிரியவா. அல்லாஹ், தாய் அப்படி சொல்லி சொல்லி முகமது கண்ணத்தை தடாவி நபியுடைய மடியிலே மூத்தாயினாங்க. தெரியாதா, பாலைவனத்தில காட்டிலே மீதான பெரியார் நபியுடைய வாழ்க்கையை படி, நம்மட வாழ்க்கையில வர சோதனை சோதனையாக இருக்க பிரச்சனையா இருக்காது. ஆடு மேய்க்குள்ள சில பேர்கள் வந்தாங்க, கபன் தபன் வேலை செஞ்சாங்க,
இப்ப உம்மாயி மண்ட கையை பிடிச்சிட்டு வாழங்க கொஞ்ச தூரம், பிறகு கைய உதறி விட்டுட்டு அதற்கு சூழல் 6 வயசு திரும்ப ஓடுறாங்க. உம்மாயிமன் பின்னால போறாங்க. ஓடி போய் பார்த்தா அந்த மலைக்கு மேல ஏறி கபருக்கு மேல அப்படியே படுது. கபருக்கு மேல அப்படியே படுத்துமா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன்மா. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க உதவி எனக்கு எவ்வளவு தேவை, நீங்க எனக்கு எவ்வளவு தேவை உங்களுக்கு தெரியும். ஆகையாரும்மா உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நீங்க வரணும் நீங்க வரணும் என்று அந்த ஏழை முகம்மத் அனாதை முகம்மத் விளங்க வச்சு கைய பிடிச்சு மக்கா வரை கூட்டு வராங்க. மக்கா வரைக்கும் யாருக்கு அரவணைக்கு யார் அந்த ரசூலுல்லாஹ் பெரியார்களே, எந்த நபி மேலையும் அல்லாஹ் சத்தியம் செய்யவில்லை. வானத்து மேல பத்தியும் சூரியன் மேல பத்தியும் நட்சத்திரம் மேல பத்தியும் சொல்றானே, ஆனால் அல்லாஹ் எந்த நபி மேலையும் உங்க மேல சத்தியமா சொல்லல. ஆனால் நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லாஹை பார்த்தல்லாஹ் நபியே உங்க அல்லாஹ் மேல சத்தியம், உங்க அல்லாஹ் மேல சத்தியமானே, உங்க முகத்தின் மீது சத்தியமா. எப்படி முகமா இருந்தது உங்க முகத்தின் மேல சத்தியமா. நபியே உங்க நாக்க வேகமா ஆட்டாங்க, வேகமா ஆட்டா அல்லாக்கு கவலை வரும், மெதுவா மெதுவா சொல்லா சொல்லலாம். உங்களோட உங்களோட கழுவை நீங்க இருக்கிற ஊர் அந்த மக்கா அது மேல சத்தியம், ஊர் மேலான பெரியாலே சொல்லி அந்த ரசூல் இல்லாத வாழ்க்கையை விட்டு வழியை விட்டு முறையை விட்டு அல்லாஹ்வை அடையவே முடியாது. பாருங்க 63 வயசுல ஒரு ஹஜ் தான் செஞ்சான் வாழ்க்கையில் ஒரு ஹஜ், அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி வாராங்க. உம்மா மௌத்தா போது 6 வயசுல 63ல வாராங்க, அவ எத்தனை வருஷத்துக்கு போற வாராங்க சொல்லுங்க, எத்தனை வருஷம், 57 வருஷத்துக்கு போற வாராங்க. பல வழிகள் மக்கா போய் சொல்றாங்க, இந்த வழியா போங்க, இந்த வழியா மக்காவுக்கு போங்க, ஏ அங்கதான் என் உம்மட கபர் இருக்கு. 57 வருஷம் ஆகி உம்மா மறக்கல, அந்த வழியா வந்தாங்க கபருக்கு பக்கத்துல எல்லா சாபியர்களுக்கும் சொன்னாங்க, இன்னைக்கு இரவு நாங்க இந்த தந்திரம் எல்லாம் போய் இடங்களை வச்சுக்கோங்க சொல்லி மலைக்கு மேல ஏறி முட்டங்கால் அப்படியே கட்டி பிடிச்சி கபரை பார்த்து அழுகிறாங்க. 57 வருஷத்துல என்னென்ன அந்தஸ்து கிடைச்சு, உமா மறந்தாங்களா, தாய மறந்தாங்களா, அந்த 57 வருஷத்துக்குள்ள நபி பட்டம் கிடைச்சு. சாதாரண நபி பட்டமா, நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர். அந்த 57 வருஷத்துக்குள்ள பதுரை வெற்றி கிடைச்சு, அந்த 57 வருஷத்துக்குள்ளதான மக்காட வெற்றி கிடைச்சு, அந்த 57 வருஷத்துக்குள்ளதானே இந்த உலகத்திலே யாருக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியம், எந்த மனிதரும் எந்த அவுளியாவும் நாதாவும் நபிமார்களும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு சிறப்பு கொடுத்தார் ரசூலுல்லாஹ்க்கு, மிஅராஜ் என்ற பயணம். ஏழு வானத்துக்கு மேல போயிருமா யாருக்காவது, விஞ்ஞானிகளுக்கு போயிருமா, என்ன நபியாவது போனாங்களா, காபத்துல்லால இருந்து பைத்துல் முக்கத்தஸ் அதுக்கு சொல்றது இரவு பயணம் அஸ்ரா, மிஅராஜ் என்ற பயணம் மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து மேல, முதலாவது வாடம் ரெண்டாவது வாடம் மூணாவது வாடம் ஏழு வாடம் போயாச்சு, அதுக்கு மேல சித்ரத்துல் முன்தஹா சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு மேலே ஒரு முடியுடைய அளவு நான் வந்தா கருகிட்டு வேணும், கருஞ்சு போயிடுவேன்.
அறிஞ்சு போயிருவேன் ஆயும் அல்லாத சஜல்லியாத்துல ஒரு முடிவுடைய அளவு. நான் தனியா போவான், ஆமா போவேன். அது எப்படி போனாங்க யாருக்கும் தெரியாது. போனாங்க அல்லா, அல்லாஹ் சந்திச்ச உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, அத்தஹியாது யா அல்லாஹ், ஏண்டா நாக்காலே நான் என்ன அமல் செய்யறேனோ அத்துணை அமலும் உனக்கா. அஸ்ஸலவாது, ஏண்டா உடம்பாலே என்ன அமல் செய்வேனோ எல்லா அமலும் உனக்கா. பணத்தாலே என்ன எல்லாம் செய்வேனோ எல்லாம் உனக்காக என்று ஹதரத் ரசூலுல்லா அல்லாஹ் பார்த்த உடனே சொன்னான். உடனே அல்லாஹ் என்ன சொன்னான், அலைக ஐயுஹன் நபி, ஓ ஏண்ட செல்ல நபியே, உங்களுக்கு ஏண்ட சலாம் டைரக்டாக உண்டாகும், வேற யாரும் உண்டாக்க தேவையில்லை, நான் ஏண்ட சலாம் உங்களுக்கு நேரடியா தாரேன். நேரம் கதவை தட்டுறாங்க, இஸ்ரா வேசலாம் ஜிதுலாம் பக்கத்துல கேட்டாங்க, முகத்த பார்த்து யாரு கதவு தட்டுறான், மலைக்குள் முகத்து வந்துருக்காரு, உயிரெடுக்க அனுமதி கேட்கிற, அனுமதி தந்தா உயிர் எடுக்கிற, அப்படியா அனுமதி எப்ப தருமா தருவேன், என் உம்மத்தை பத்தி அல்லாட்ட ஒரு எனக்கு சந்தோஷமான ஒரு முடிவு கேட்பான், நான் மூத்தா போப்பேன், என் உம்மத்துக்கு துவா செய்ய, என் உம்மத்தை பாதுகாக்க, என் உம்மத்துக்கு இறக்கம் காட்ட, யாரும் இல்லையே நான் மூத்தா போனா என் உம்மத்துடைய விஷயத்திலே அல்லாஹ் எப்படி நடப்பான் என்று கேட்டுவான், அது எனக்கு சந்தோஷமா இருக்கும், அப்பதான் நான் மூத்தா. ஜிபிலேஸ்லாம் திரும்பி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யாரு சொல்லல்லா சொல்லல்லா நீங்க மௌத்தா போறது அல்லா விரும்புறாங்க, சந்திக்க அல்ல ஆட்ட போறோம், உம்மத்துறை விஷயம், உம்மத்துறை விஷயத்துல அல்லாஹ் சொன்னா கியாமத் நாள் வரை உங்களோட உம்மத்துக்கு பின்னாலே எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் இருப்பான் என்று வாக்குறது, பயப்படாம மௌத்தா போகணும், அல்லாஹ் சொல்றா அல்லாஹ் இருப்பான எங்களுக்கு பின்னால. அல்லாஹ் வேணுமா, பாதுகாப்பு அமைச்சர் வேணுமா, அல்லாஹ் வேணுமா, அரசர்கள் வேணுமா, அல்லாஹ் வேணுமா, பச்சை நீலம் சிகப்பு கருப்பு மஞ்சள் வேணுமா, அல்லாஹு கைருன் ஹாபிவன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், பாதுகாக்க கூடியவர்களே ஆக சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் தான் சொல்றேன். அல்லாஹ் அதையும் சொல்ற அல்லாஹ் ஏன்னு முஸ்லிம்களுக்கு சோதனை நாலு விஷயம், ஒன்னு உங்கள ஈமான்தார் யாரு முனாபிக்காரன்னு பார்த்தேன், போய் முஸ்லீமாய் நடிக்கிறாரு முன்சப்புல தொழுவா, சஹாபிகள காலத்துல முனாபிக் முன்சப்புல தொழுவோம், அல்லாஹ் சொல்றான் இவங்க மூமினா முனாபிக்கான்னு பார்க்கத்தான் சோதனை. ரெண்டாவது வலியு மகை தல்லா உள்ளதின் அவன் மீங்கும், ஈமான் கொண்ட பேர் சில பேர் பாவம் செய்யறாங்க, அவளை பாவத்தை மன்னிக்க. மூணாவது வயத்தகு மீங்கும் சுவலா, உங்கள சில பேரை சகாசுரி அந்தஸ்து குடி. நாலாவது வயம் ஹக்கல் காஃபிரி, முஸ்லிம்களை உருமாற்ற முடியாது,
ஊடகத்துறையில வர்றத நம்பாதீங்க. அல்லாஹ் வாக்கு கொடுத்தா உங்களோட உம்மத்து செய்த பாவத்துக்கு உடனே பிடிக்க மாட்டேன், உடனே உருமாற்ற மாட்டேன். படி இஸ்ராயல் செஞ்சமா பண்டியா குரங்காக்க மாட்டான். இதை ஊடகத்துறையில முகம் வந்து பொம்பள முகம், உடம்பெல்லாம் பாம்பு. என்னன்னா குருவான தூக்கி வீசினாலும் பாம்பாயிட்டாலும். அது எங்களை இஸ்லாமிய சகோதரர்கள் பரத்துற மச்சான் மச்சான் பாரு மச்சான் பாம்பாயிட்டாலும். அப்படி அல்ல பாம்பா நாடி நாடுவீங்க. எத்தனை பேர் மனுஷனா வெளியில் இருப்பானது இல்லையா? ஊடகத்துறை யகூதிகளோட கையில இஸ்லாத்தை வெறுக்க வைக்க, இஸ்லாத்தின் மேல தப்பெண்ணம் வர அவர்கள் செய்து சூழ்ச்சி. அப்படி எல்லாம் உருமாற்ற மாட்டான். அல்லாஹ் கொடுத்த வாக்குவாக்குதான். முஸ்லீம்களை பஞ்சத்திலே அடியோடு அழிக்க மாட்டான், முஸ்லீம்கள் செய்த பாவத்தில் உருமாற்ற மாட்டோம்துறைகளுக்கு பின்னால் இருப்பாங்க. இப்ப என் உயிர் இருக்கு அல்லா இருக்கிற நாய. இப்ப இஸ்ராயல் வந்தாங்க உயிர் எடுக்கிறாங்க. ரொம்ப வேதனை சொல்லாக்கு இஸ்ராயல் ஏன உம்மத்துக்கு இப்படித்தான் வருத்தம் இருக்குமா? ஏன உம்மத்துக்கு இப்படி வருத்தம் இருக்குமா? ஆமாம் நாயகமே, உங்களோட உடம்புல நான் முழு கைய வைக்கல. இந்த விரல்ல நுனி துண்டு மட்டும்தான் உடம்புல படுது. அவ்வளவு லேசா எடுக்கிறேன் நாயகமே. உங்களோட உம்மத்துக்கு அப்படி அஞ்சு விரலும் படும், அப்படி பிடுங்கி எடுப்பேன் என்று சொன்ன உடனே சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், இந்த முன் துண்டு பட்டே இவ்வளவு சிரமம்னா, அஞ்சு விரல் பட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன உம்மத்துடைய சகல விதமான சக்கராத்துடைய வேதனையை ஒன்று சேர்த்து இந்த முகம்மதின் மீது போடுங்கோ. ஆஹாடைய சோதர்களே, அந்த ரசூலுல்லாஹ் நாங்க எங்க ஓடுறோம்? அந்த நபியுடைய வாழ்க்கையே வெறுக்கிறோம் சொல்லு. அவங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சாங்க? எந்த இடத்துல விட்டு கொடுத்தாங்க? எந்த இடத்துல காட்டி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்? என்ன ஏதாவது சந்தர்ப்பவாதியா ரசூலுல்லாஹ்? அபூபக்கர் தேவையான, உமர் ரலியல்லாஹு தேவையான, பிலால் தேவையான உதவியை எடுத்து கைவிட்டு கைவிட்டாங்களா? கைவிட்டுட்டாங்களா? அன்பு இப்ப நீங்க என்ன கேட்டாலும் நான் துவா செய்வேன், நிச்சயமாக கபூல். மறுக்கவே என்னவா பகல் வேண்டிய சொன்னாங்க? யாரும் சொல்லலாம் என்ன நாயகமே நான் கேட்கலால். இந்த பாவீர பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துல போயிடும் நாய். அது மட்டும் உடனே ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. பிலாலுடைய சகலவிதமான பாவங்களை மன்னிச்சிருக்கா அல்லாஹ், சொர்க்கவாதி ஆக்கிரியா அல்லாஹ் சொன்னாங்க. பிலால் போதுமா போதுமா அல்ல கபூல் செஞ்சுட்டா, நீ சொர்க்கவாதி. அவங்க சும்மா இருக்க இல்லாம போதாது. நீங்க சொன்னதாலே துவா செஞ்சேன், வேற என்ன துவா செய்யணும்? யார் சொல்லலோ இந்த உலகத்துல பறக்கிற முஸ்லிமான மூமினாலே சாலிஹான அவுலியாக்களான குதுபுமார்களான அத்துணை குதுபுமார்கள் அவுலியாக்கள் நாவாக்கள் முஸ்லிம்கள் மூமிகள் அனைவரை விட முதல் சொல்லுவோம். எல்லாத்தை விட முதல்ல ஒரு மாதிரி அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். எல்லா முஸ்லிம் மூமிகள் அவுலியாக்கள் குத்துப்பார்கள் அது நீதமும் போதாது நாள் போதாதா? அப்ப வேற என்ன வேணும் உங்களுக்கு? யார சொல்லலாம் எல்லா சகாபிகளை விட நாம சொல்லும் போ எல்லாத்தையும் விட. நபி சொல்லிட்டாங்க இல்லையா,
உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் துவா செய்யறாங்க, துவா கபூலாயிருச்சு சொன்னாங்க, சந்தோஷப்படுங்க. எல்லா பாவிகளை விட நீங்க சொல்ல போறீங்க. இப்ப திருப்தி தானே, இப்ப சந்தோஷம் தானே? இல்ல நாயகம், எல்லா நபிமார்களை விட நாம சொல்ல போறோம். அல்லாஹ் கேலாத எங்க இருக்கு துவா செஞ்சாவே அல்லாஹ், உருக்கமான துவா. பிற சொன்னாங்க பிறோர் அல்லாஹ் சந்தோஷப்படுங்க, எல்லா நபிமார்களை விட முதல் நீங்க சொல்ல போய் போதுமா? சந்தோஷமா போதாது நாய். வேற என்ன பிள்ளாத எதிர்பார்க்கிறது? யார் ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கடைசி ஆசை உங்களுக்கு முன்னால சொல்ல போ, உங்களுக்கு முன்னால பிள்ளார் ரசூலுல்லாஹி துஆ செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு சொன்னாங்க பிள்ளார் ரஸூலுல்லாஹி தஆலா அல்லாஹ் உங்க மேல எவ்வளவு திருப்தி தெரியுமா, ஏன் துஆவை கபூல் செய்திருக்கா, நாளை கியாமத்தில் எனக்கு முன்னால நீ சொல்ல போய். பிள்ளார் ரசூலுல்லாஹி தஆலாக்கே ஒரு மாதிரி எல்லா விஷயங்களும் முடிஞ்சு நான் சுவர்க்கத்துக்குள்ள போறேன், கடிவாளம் கீழே விழும். எல்லா வாகனத்துக்கும் டிரைவர் இருக்கு இல்லையா? ஒரு டிரைவர் இருக்கு இல்லையா? ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்துக்குள்ள போற வாகனத்துடைய டிரைவர் யாரு? விழுது அந்த கடிவாளம் கீழே கோடான கோடி மலாய்க்கமார் பார்த்துக்கிட்டு அந்த பாக்கியசாலி யாரு? லட்சக்கணக்கான சாவிகள், லட்சக்கணக்கான நபிமார்கள், அவுளியாக்கள், நாவாக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த பாக்கியசாலி யாரு? மேலான பெரியார்களே, கியாமத்து நாள்ல ரசூலுல்லாஹ்வுடைய டிரைவர் யாரு? உங்க வாயால சொல்லுங்க. வருவாங்க, பிடிவா முன்னால போவாங்க, ரசூல் சல்லாஹ் பின்னால போவாங்க. மேலான பெரியாரே, சோதரர்களே, பிலால் பின் ரபா, பிலால் ரலி அல்லாஹ்வுடைய வாப்பட பேர் ரபா. அந்த வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பா, தெரியாது தெரியாது தெரியாது, சந்ததி தெரியா, நசவு தெரியா, பரம்பரை தெரியாத ஒரு கருப்பு அவசிக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாத்தீங்க. சொல்றாங்க முழு உம்மத்துடைய அதாவது நோவிலே கஷ்டத்தை இந்த முகம்மது மேல போடுங்க, ஏன் உம்மத்து தாங்க மாட்டாங்க. தாய்க்கு முன்னால உட்கார்ந்து கபரை பார்த்து அழுது 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 எவ்வளவு சிறப்பு மேலாஜுடைய பயணம் போட ரசூலுல்லாஹ். அந்த நேரம் எங்களை மறக்கலை. அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ரசூலுல்லாஹ் அங்க ஓதினார். அதுதான் கவனமா பாடமாக்குமா? இன்ஷா கவனமா பாடமாக்கி கவனமா உள்ளத்தால ஓது. அதுக்கு ஒருத்தர பாக்குற அத்தையா தோதி கொட்டாய் விடுற, கொட்டாய் விட்டுக்கிற அத்தையா தோதிடுமா? என்ன வரும் நிறைக்கிறது? கொண்டோ கொட்டாவியை விட்டு முடிஞ்ச கூட ஓதும், அல்லது ஓதிட்டு கொட்டாய் விடுவோம். விட்டுக்கிட்டே ஓதினா சார் கொட்டாய் விட்டுக்கிட்டு வாப்பாடுங்க, ஒப்பானுதான் வரும், வாப்பானு வராது. அத்தகையா தோருமா? என்ன பெரியாது ஆகையால் அத்தகையா இது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்து ஓதினது. தொழுகை மிஹராஜ் மூமினுக்கு, அதாவது மிஹராஜ் பயணம், அஸ்ஸலாத்து மிஹராஜ் மூமினி. ஆகையா தோதர தொழுகையில விளையாடாங்க, அங்க இருக்கிற எல்லாமே பெரும் பெரும் தொடர்பு உள்ளது. சரி, இது ஓதின உடனே அல்லாஹ் வெறும் கையான்னு போனா அவ்வளவு தூரம் கூப்பிட்டு, அவ்வளவு தூரம் கூப்பிட்டு சும்மா அனுப்பிடுவாங்க. மூணு கிஃப்ட் கொடுத்தாங்க மேராஜ்,
நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்தா சும்மா போமா, ஏதாவது அடுப்பது இல்லையா கொடுத்து. அதே மாதிரி தலையாட்ட மாட்டி ஒண்ணு கொடுக்கற இல்லையா, கொடுக்காத மாதிரி தெரியுது. வீட்டுக்கு வந்தா கிப்ட் கொடுக்கறதா, மூணு தடவை கேட்டா யாரோட தலையும் ஆட இல்லை, இப்பதான் ஆடிச்சு மாத்தா. இப்ப அது தூரத்தை பொறுத்து முகப்பத்தை பொறுத்து கிப்டுகள் மாறும், எல்லாத்துக்கும் ஒரே கிப்ட் இல்லை. இப்ப அல்லாஹ் மூணு கிப்ட் கொடுக்கறான். முதலாவது அல்லாஹ் கொடுக்கறான், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலி லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின் ருஸுலி வ காலு ஸமிஅனா வ அதஅனா உஃப்ரானக ரப்பனா வ இலைகல் மஸீர் லா யுக்கல்லிஃபு அல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா லஹா மா கஸபத் வ அலைஹா முக்தஸபத் ரப்பனா லா துஆஹிதுனா إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين بقرة أولية كديس رند آية إن رند آية الله معراج لي نبي صلى الله عليه وسلم تكي نيرد يا قرطة آرائي تانو تاروت تار آية ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா தான் கொடுத்தான். இந்த ரெண்டு ஆயத்தை அல்லாஹ் நேரடியா கூப்பிட்டு கொடுத்தான். எவ்வளவு பொறுமதியான ஆயத்தை நினைக்கிறீங்க, இது எல்லாத்துக்கும் மனப்பாடமா? மனப்பாடமான கேசு மனப்பாடம் இல்லாதவ மனப்பாடம் ஆயிக்கும். முக்கியமான ரெண்டு ஆயத்து அல்லாஹ் கொடுத்த ஆயத், சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது. அதை பாடமாக்குங்க, இரவையில தூங்க கூட ஓதி தூங்க. பிறகு அல்லாஹ் செஞ்சா ரெண்டாவது சொல்ற அல்லாஹ் உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, ஷிர்க்கு செய்யாம அல்லாஹ்க்கு இணை வைக்காம யாரு மௌத்தா போவாங்களோ என்னத்துல வருவாங்களோ அவர்களை மன்னிப்பது எனக்கு கடமையாச்சிருந்தாங்க. சொல்லுங்க ஷிர்க்கு செய்யாம சொல்லுங்க, அவளை மன்னிக்க என் மேல கடமையாச்சிருந்தாங்க. மூணாவது அல்லாஹ் கொடுத்தது சொல்லுங்க, எவ்வளவு பாக்கியமானது, எவ்வளவு பொண்ணு பொறுமதியான கிப்டா இருந்திருக்கு. அப்படி எடுத்து வராங்க 50 வருஷம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னாச்சு அல்லாஹ் கிப்ட் தந்த என்ன தந்தா சொல்லுங்க. எவ்வளவு 50? நான் அனுபவசாலி, சொல்றத கேளுங்க. உம்மத்து தாங்காது போய் குறைச்சிட்டு வாங்க அல்லாட்ட. அப்படியா 50 வருஷம் சொல்லுவான்? 50 அவங்களுக்கு தெரியாம 50 நான் படாத பாடுபட்டு வந்திருக்கேன். பதித்ராயு போய் குறைச்சிட்டு வாங்க. போனாங்க 45, 40, 35, 30, 25, 20, 15, 10 பிறகு 5 கடைசி வந்தாங்க. முசா அலைஹிஸ்ஸலாம் போதுமா? எவ்வளவு தந்தாலும் 5 போதா? ரொம்ப கூட போய் கேளுங்க, குறைங்க. அதையும் தொட மாட்டானா? சரியா தான் முசா சொன்னா, சிறந்த வாயில தீனி போடு. 5 தொட மாட்டான், விட்டுருவா, பாவத்தாளி ஆயிருவா. போய் முஹம்மதே குறைங்க. வெக்கமா இருக்கு, அல்லாஹ் போகிறேன் இன்னைக்கு சவுதிக்கு போயிட்டு வந்தா உமா பார்க்க நேரம் இல்ல. ஏதோ கட்டாரோ குவைத்தோ போயிட்டு வந்தா உமாவை பார்க்க நேரம் இல்ல. பிசி சவுதியில போய் வந்துட்டாலியா? இதை மாதிரி ஜப்பானுக்கு போயிட்டு வந்தாரு வைங்க, அல்லாட கிருபா, அவனை பிடிக்கவே இல்லை. அதை தாண்டி அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டா, ஓ உமாவோட இங்கிலீஷ் அவ பாவம், அதுக்கு அயபி சிரி கூட தெரியாது. ரசூல்லா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து உமா வரக்கல்லே, ரசூல்லா ஜப்பானுக்கு போயிட்டு வரல்லே, ரசூல்லா 7 வாரத்துக்கு மேல போய் அல்லாஹ் பார்த்தாங்க. தாய மறக்கல்லே, தாய மறக்கல்ல சொல்லே. தாய்க்கு நேரம் கொடுங்க, தாயிர பேச்ச கவனமா கேளுங்க. தாயிர துவாவை தந்தையில துவாவை எடுத்துக்கொள்ளுங்க. தாய் தங்களோட துவாவை அடையாதவன் எதை தொட்டாலும் தருக்கிறியா, வரக்கத்து இருக்காது, வரக்கத்து இருக்காது. சொல்றாங்க, உமா உமா நீங்க உயிரோடு இருந்தா நான் எவ்வளவு பணிவிட செய்யறேன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நான் தக்பீர் கட்டிட இஷாவுடைய தொழுகை, ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, நான் இஷாவுடைய தொழுகைக்காக விட்டுட்டு
தொழுகையை விட்டுட்டு உமா உங்களோட பணிவிடைக்கு ஓடி வந்திருப்பே, உங்களோட கிருபத்தை செஞ்சிருப்பே, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக இல்லையே கண்டிருப்பீங்க, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலை என்று சொல்ல அழுகிறாங்க. இது எப்படி அழுகிறாங்க? கபருக்கு முன்னால் அழுகிறாங்க. இதுல என்ன விளங்குது? தக்பீர் கத்தி நீங்க தொழுக, உம்மா கூப்பிட்டா தொழுகையை விடுங்க. உம்மாக்கு வந்து ஏசாய் உங்களுக்கு அறிவு இருக்கா? தஹஜ்ஜத்துக்கு தக்பீர் கத்தின்னு கூப்பிடுறேன், அல்லாஹ்வோட பேசியிருக்கிற கூப்பிடுறேன், உங்களுக்கு பலன் தரும். பெரிய சிறப்பு ஒன்றும் இல்லை, ரசூல்லாவை கண்டதும் இல்லை, அவர் வந்து அவட துவால இவருக்கு பண்ணா. அலி இல்லாத போறாங்க மருமான், அலி இங்க வாங்க, நீங்க வாங்க, அவர் வந்தா அவருக்கு உங்களுக்கு துவாசம் சொல்லுங்க, அவட துவால உங்களுக்கு பங்கு இருக்கு, சிறப்பு இருக்கு. அவட பேர் ஓய், அவட பேர் ஓய். உமரல்லாவுடைய ஆட்சி காலம் வந்தாங்க, எம்எல்ஏ ஆட்சிகள் அதிகமான பேர் நல்லா தெரியும். அவர் எங்க ஹஜ்ஜிக்கு வந்தாரு, ஒட்டங்கள் அரபாவுக்கு போயிருக்கிறது. அப்படியா உமர் அல்லாஹ்வுத்தாலா ரெண்டு பேரும் ஓடுறாங்க அரபாவுக்கு, ஒட்டகம் மேஞ்சுகிட்டு இருக்கு, தொழுகிட்டு இருக்கிறாரு. இவரை செய்தி தெரிஞ்சிருச்சு, தொழுகை சுருக்கிட்டாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் உங்களோட பேர் என்ன? உமர்லா கேட்கிறான். அப்துல்லா. உமர்லாம் கேட்டாங்களா எல்லாம் அல்லாஹ் அடிமல உமா வச்ச பேர். அவர் சொன்னாலும் நீங்க யார வீட்டு வீட்டீங்க? உமர் பேர் என்ன? வாப்பட பேர் என்ன? அல்லாஹ் சொன்னாங்களா ஏ அமீன் மூவி வந்திருக்கான் அப்பா, அமீன் மூவினா உடலே உமர் பத்தா ஏத பேர் வைஸ்? ஆ வைஸ் சொல்றியா நீங்க? ஆமா. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க உங்களோட துவால எங்களுக்கு இருபது இருக்கு. அப்படி என்ன அமல் செஞ்சீங்க? ரசூலா பார்க்க வர பதில் இருந்தீங்க, உங்கத்துல இருந்தீங்க, பத்திர மக்கா இருந்தீங்க, ரசூலா மௌத்தா வரைக்கும் இருந்தீங்க, நீங்க வரல. என்ன ரசூலா பார்க்கறத விட, பத்ர யுத்தத்துல கலந்து கொள்வதை விட, உங்கதுல பத்திர மக்கால கலந்து கொள்வதை விட, கந்தத்துல பௌத்தர கள்ள கட்டமே அதை விட அவ்வளவு பெரிய அமல் செஞ்சீங்க. என்னாமல் சொல்லுங்க. சொன்னாங்களா உமரே ரதியல்லாஹு தஆலா ஏறு உமா இருந்தாங்க வயசு போடு உமா, உமாக்கு நோய், அவட கிதுமத்துல யாரும் இருக்கல்ல, நான் வந்துட்டா உமா நாளே ஆயிருவா, உமா பார்க்க யாரும் இல்லை, அதனாலே உம்மோட கிதுமத்துல இருந்தே வேற எந்த அமலும் இல்லை என்று சொன்னோடனே உமர்லா சொல்லி இருந்தா இருந்தான்னு சொன்னாங்க. வேற பெரியாரில் சூழ்நிலை என்ன சொல்லிருக்கணும்? என்ன பார்க்க வயசு வரலையா? என்னை விட உமா பெரியார் ஆயிட்டாங்களா? பாப்பம் கியாமத்தினால சபா செய்யறது, பாப்பம் சகாத்துல கனிமா வாரது. அப்படி சொல்லல ரசூலுல்லாஹ் உனக்குறாக என்னை பார்ப்பதை விட தாயை பார்ப்பதுமே. ரசூலுல்லாஹ் விட தாயை பார்ப்பது மேல்னா நம்ம கடையை விட, நம்மள தோழியை விட, நம்மள டென்ஷனை விட. மேலான பெரியார்களே தாய் தந்த விஷயத்துல முச்சம் கவனமா இருங்க. அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில அவங்க துவால தாய்களுக்கு பறக்கத்து வச்சிருக்கிறான். அதற்கு ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை படுங்க, நிம்மதியா இருக்கல்ல, சந்தோஷமா இருக்கல்ல, மௌத்து வரை நிம்மதியா இருக்கல்ல. அந்த ரசூலுல்லாஹ் உடை நடை பாவனை தான் ஈருலகத்தின் வெற்றிக்கு காரணமே தவிர வேற யாரையும் ரோல் மாடல் ஆக்கிறாயிங்க, வேற யாரையும் தன்னுடைய வாழ்க்கைக்கு நமூன ஆக்கிறாயிங்க. அதிகமான பேர் பாவம், சினிமா நட்சத்திரங்கள்,
விளையாட்டு வீரர்கள் அவங்களோட உடைநடை நவுதுவில்லா, நம்முடைய உடைநடை பாவனை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ் சொல்றா, வைன் துதியூஹு தஹ்தது, அல்லாஹ்வை அடையணுமா ரசூலுல்லாஹ் ஃபாலோ, நபியுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகத்திலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அன்பை முஹம்மத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. யாலே எல்லாத்த பாவம் மன்னிச்சுங்க அல்லாஹ், யாலே நான் செய்த பாவத்தை பத்தி மன்னிச்சுங்க அல்லாஹ், இரவிலே பகலிலே சரியாக கூட்டாத எல்லா பாவத்தை மன்னிச்சுங்க அல்லாஹ், என் பாவத்தை மன்னி கொடுத்த ரப்பு இல்லையா அல்லாஹ், வேற ரப்பால் இல்லையா அல்லாஹ், தக்வாவை தாய அல்லாஹ், இறையக்கத்தை தாய அல்லாஹ், உன் பயத்தை தாய அல்லாஹ், எங்கிருந்தா நீ பார்க்கிற சிந்தனை தாய அல்லாஹ், தனிமையில நீ பார்க்கிறாய் அல்லாஹ், கூட்டத்திலே நீ பார்க்கிறாய் அல்லாஹ், இரவிலும் பார்க்கிறாய் அல்லாஹ், பகலிலும் பார்க்கிறாய் அல்லாஹ், இருட்டிலும் பார்க்கிறாய் அல்லாஹ், வெளிச்சத்திலும் பார்க்கிறாய் அல்லாஹ், உள்நாட்டிலும் பார்க்கிறாய் அல்லாஹ், வெளிநாட்டிலும் பார்க்கிறாய் அல்லாஹ், இந்த சிந்தனைகளை தந்திருக்கிற அல்லாஹ், பாவத்தில் வெறுப்ப தாய அல்லாஹ், அமல்ல இன்பத்த தாய அல்லாஹ், தொழுகையில் இன்பத்த தாய அல்லாஹ், தொழுகை விடுறத வெறுப்ப தாய அல்லாஹ், குர்ஆன் ஓதுற இன்ப தாய அல்லாஹ், அது விடுறத வெறுப்ப தாய அல்லாஹ், எனக்கு முழுவதே என சகோதர சகோதரி பாவம் நினைச்சுங்க அல்லாஹ், பத்து மாதம் சுமந்து பெற்று வர தாராக்கிய தாய் தந்தை இறக்கம் காட்டிய அல்லாஹ், தாய் தந்திர பாவத்திலே அல்லாஹ், எங்கள் அன்பு துவாவின் போட்டுவிட்டு அல்லாஹ், யாரா மூத்தாய் வந்த கபுரை நிம்மதியை முகமது ரசூலுல்லாஹ் வாக்கிய அல்லாஹ், இந்த கபரே ஜன்னத்துல் பக்கீல தாய அல்லாஹ், நபிக்கு பக்கத்துல தாய அல்லாஹ், நீ தந்தா தடுக்க யாரும் இல்ல, நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்ல, இந்த துஆவை உன தனிப்பெரும் கிருபையினால் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பியானி ஸகீரா வஸல்லல்லாஹு அலா ஸல்லமா அலா ஸல்லீனா முஹம்மதி வ அலிஹி வஸல்லம் அஜ்மைன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத் அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.